ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி அப்படியே இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி இன்றைக்கு உருவாகியிருப்பதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர், அதற்கு அடித்தளம் அமைத்தவர், அதற்கான பெருமுயற்சிகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக இந்த அணியை கட்டி அமைத்தவர் நமது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் ஏன் அகில இந்திய அளவிலே தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும், திமுகவை எதிர்க்கிற வலுவை இன்றைக்கு அதிமுக இழந்து நிற்கிறது, அதிமுக ஒரு பொருட்டாக இல்லை, தமிழ்நாட்டிலே திமுகவை எதிர்ப்பதற்கு வலுவான கட்சிகள் இல்லை என்கிற நிலைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே எந்த விதமான ரிஸ்கும் எடுக்காமல் அரசியலை செய்யக்கூடிய வாய்ப்பு, தேர்தல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அவர் கடந்து தேசிய அளவில் பாரதிய ஜனதாவின் ஆட்சியை, பத்தாண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியிலே வெற்றி கண்டிருக்கிறார். மம்தா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கூட்டணியிலே இடம் பெறுவதற்கு இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் டி ராஜா, தோழர் சீதாராம் ஆகிய பெருமை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை சாரும். அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிற இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல் அல்ல, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொண்டு வந்து நிற்கிற பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த அணிக்கு இடையே நடக்கிற தேர்தல் அல்ல. தேசிய அளவில் பாரதிய ஜனதா சங்பரிவார் அமைப்புகளை எதிர்த்து மக்களை இணைத்து களம் காண்கிற தேர்தல். ஒருபுறம் மக்கள், இந்திய மக்கள், இன்னொருபுறம் பாரதிய ஜனதாவும் அதன் சங்பரிவார் அமைப்புகளும், மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி என்கிற அந்த கும்பலை எதிர்த்து மக்களை திரட்டி நாம் இந்த யுத்தத்தை சந்திக்கிறோம். இது மாபெரும் ஒரு விடுதலை போராட்டம். இது இரண்டாவதாக நாம் நடத்துகிற விடுதலை போர். காந்தியடிகள் காலத்திலே நடந்தது முதல் சுதந்திர போர் என்றால், இப்போது நாம் நடத்துவது இந்திய தேசத்தின் விடுதலை போர், இரண்டாம் விடுதலை போர். இந்த விடுதலை போரை ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த யுத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40-40 நாம் வெற்றி பெறப் போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் இருந்த போதே அவர்களை வீழ்த்தி காட்டிய பெருமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சாரும். பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் சில அமைப்புகள் என்று அவர்களும் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து 2019 களம் கண்டார்கள். தேனியில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற்றது. அதிலே ஒருவர் தான் நம்முடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌதம சிகாமணி அவர்களும், அதிலே ஒருவர் தான் தோழர் ரவிக்குமார் அவர்களும், அதிலே ஒரு நபர் தான் நானும். 39 பேர் நாம் வெற்றி பெற்றோம் என்றால் அந்த வெற்றி அண்ணன் தளபதி அவர்களை சாரும். அவர்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு திமுக கூட்டணியிடம் தோல்வியை தழுவினார்கள்.
இன்றைக்கு பாமகவும் பாஜகவும் ஒரு புறம், அதிமுக தேமுதிக இன்னொரு புறம் என்று அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள். நாம் வழக்கம் போல கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். நம்முடைய அணி கொள்கை சார்ந்த அணி, கருத்தியல் சார்ந்த அணி, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அணி. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, மொத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை காப்பாற்றுகிற அணி. அருமை தோழர்களே, இந்த அணி எதற்காக தேசிய அளவிலே ஒருங்கிணைந்திருக்கிறது என்றால் பல காரணங்களை சொல்ல முடியும். ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன், பல காரணங்களை சொல்ல முடியும். விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, சாதியின் பெயரால் வன்முறை, மதத்தின் பெயரால் வன்முறை, பொருளாதார சரிவு, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் முக்கியமான ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன், மிக மிக முக்கியமான ஒரு காரணம். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூன்றாண்டு காலம் உழைத்து உருவாக்கிய புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கையாக விளங்குகிற அரசமைப்பு